இனிய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பதிமூணாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் நரம் விரசம் நர்மசு ஜடம் தவா பாங்கா லோகே மனு மனுதா வந்தி கலத் இக்கு போட்டுக்கணும்

तवा पांगा लोके पतित मनुदा वंति शतशह कलद्वेनी बंता कुचकलश विस्प्रस्ता सिचया हडात त्र, त्रित्यत कांच्यो विगलित दुकूला युवतया है

नयनविरसं ना नर्मसु जडं तव पाङ्गा पतितमनुदा वन्ति शतशः तवा पाङ्कालोके कलद्वेनी बन्ता कुचकलश विस्रस्तसिचया कलद्वेणीबन्ता कुचकलश विस्रस्तसिचया हडा त्रिट्यत् विगलित

युवतयः नरं वर्षीयांसम् नयन विरसं नर्मसु जटं तवाबाङ्कालोके पतितमनुदान्ति सदसः कलद्वेनीबन्धा कुचकलसविश्रस्तसितया अडादृत्यकाञ्चो विकलितयुवतयः नरं वर्षीयांसम् नयनविरसं विरसं नर्मसु तव पाङ्गालोके पतितमनुतानुदा वन्दी शतशः हलद्बेणीबन्ता कुचकलशविश्रस्तसिचया हडात् हडात् तृट्यत्काञ्च्यो विगलित दुकूला युवतयः நரம் வர்ஷீயாம்சம் நயன வீரசம் நர்ம சுஜடம் தவாபாங் காலோகே பதிதமனுதா வந்தி சதசக கலத்வேணி மந்தா குஜகலச விஷ்தசிஜயா கடா ஹடா திருகாஞ்சியோ விகலித துகுலா யுவதயக இருபது முடிச்ச உடனே ஒரு இருபது பர்ஸ்ட் இருவது வந்து நம்ம ஒரு தடவ ரிவேஸ் பண்ணிடலாம் இது இந்த ஸ்லோகம் வந்து கடைக்கான் பார்வை மகிமை என்னன்னு இங்க பகவத் கடைக்கான் பார்வைன்னா இப்போ ஆண்டாள் சொன்ன மாதிரி செங்கன் சிறு சிறுதே என்மேல் விழியாகிறா கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படி கொஞ்சம் காமியே அப்படிங்கிறா அது மாதிரி இங்க அம்பாளுடைய கடைக்கான் ஒருத்தருக்கு கடைச்சுடுத்துன்னா அந்த பார்வை அந்த அம்பாளனுடைய கடைக்கண் பார்வை அவனுக்கு கிடைச்செடுத்தா அவன் வந்து எப்படிப்பட்ட கிழவனா இருந்துட்டு போட்டோம் இல்லை தொழுநோய் பிடிச்சவனா கூட இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு அருவறுத்தக்க ஒருத்தனா இருந்தா கூட பெண்கள்னா அவன் மேல ஆசையோட ஓடி வருவாளான் அவனை பார்க்கறதுக்கு அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் பவர்னு சொல்றோம்ல அந்த அட்ராக்ஷன் பவர் தான் அட்ராக்ஷன் வந்து வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல பகவத் பதால் சொல்கிறார் இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கே தெரியுது இப்போ அட்ராக்ஷன் பண்ணோன்னா அந்த மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா பசங்களுக்காக சொல்லியிருக்கார் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த ஸ்லோகத்தை வந்து ஆறு நாள் ஆயிரம் தடவை படிச்சா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அதாவது விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு தான் வேணும்னு நினச்சா இந்த ஸ்லோகத்தை படித்தா நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான பாயிண்டும் அதுல போட்டிருக்கா இந்த மாதிரி அதர்ம வழியில போனா இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும் அவளை நான் வந்து வேற விதமா நடத்தணும் அப்படின்லாம் நினைச்சு இந்த ஸ்லோகத்தை படிச்சா அதுக்கு வந்து விபரீத பலன் தான் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கா இதுக்கு நைவேதியம் வந்து அன்னம் சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை படிச்சா நமக்கு நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் அதான் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பலன் கொடுத்துருக்கு இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி கூட பலன் இருக்குமா இந்த மாதிரி கூட பலன் கிடைக்குமான்னா பகவத்பாதால் வந்து அந்த அதாவது வந்து ஆஹ் ஒரு என்ன சொல்றது ஒரு அட் ஒரு அதுல ஒரு அடிஷனலா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்க அதான் வந்து கடைக்கன் பார்வை இந்த மாதிரி ஒரு மகிமை இருக்கு அப்ப இன்னும் இவ்வளவு கடைக்கன் பார்வைக்கு வந்து இவ்வளவு இந்த மகிமையா இருக்கு இவ்வளவு சாதாரண மகிமையா இருக்கும் அப்படின்னா இல்ல அது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பகவத் வந்து இது சொல்றாள் வேற எந்த விதமான உள்நோக்கமும் இதுல இல்ல நம்ம வந்து எதை வேணாலும் நம்ம எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் இல்லையா இததான் குடுக்கணுங்கறதெல்லாம் எந்த விதமான காலத்தின் கட்டாயமும் கிடையாது அதே போல அது கவிதை எழுதுறவாளுக்கே உள்ள தனித்துவம் அவ வந்து ஒரு கவிதை வந்து இப்ப நம்மளுக்கு வந்து தனித்துவமா தெரியறது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் அதுல எழுதியிருப்பா அதனால அத நினைக்கும் போது ஓ இதை கூட இப்படி கூட நம்ம இதுல சேர்த்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஆச்சரியம் வரும் அதுதான் இங்க பதால் பண்ணியிருக்கிறது மத்தபடி வந்து இதுல வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் படிச்சா இது மாதிரியா அப்படின்னு இது எல்லாமே நம்ம வந்து பக்தி மார்க்கத்துக்குள்ள போகிறதுக்கான ஒரு வழி அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள போகிறதுக்கான வழியில இந்த மாதிரி பலன்கள் சொன்னாலாவது அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகம் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பா அப்ப அவளுக்கு வந்து அப்ப என்ன ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு எதுக்கு படிச்சோங்கிறதே மறந்து போயிடும் இப்ப இந்த ஸ்லோகம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு வந்து கவலை தீர்றதுக்காக இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் படிக்கணும் சரி இது ஆயிரம் தடவை படிக்கணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஆயிரம் தடவை படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் நமக்கு வந்து உண்மையிலேயே அந்த கவலை போயிருக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது என்னது இவ்வளோ ஒரு சீப்பான இதுக்காக இந்த ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த பக்குவம் எல்லாம் நமக்கு வந்துரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அதனுடைய பலன் நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஸ்லோகம் படிக்க ஆரம்பிப்போம் ஆனா எல்லாம் ஏற்கனவே நாராயணியும் படிக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சுன்னு எந்த ஸ்லோகத்தையும் நம்ம படிக்கிறது இல்ல இருந்தாலும் அதுக்குரியதுக்குன்னு இருக்கு இல்லையா அதனால அந்த அந்த விஷயத்துக்காக தான் நம்ம இப்ப வந்து பாக்குறோம் அவ்வளவுதான் அடுத்தது ரொம்ப அழகான பாட்டு பட்டர் அபிராமயம் ததில இது வந்து நீங்க நிச்சயமா கேள்வி ஆஹ் சொல்லுங்கம்மா ஆஹ் பண்ணிட்டு இருக்கேம்மா பண்ண நேத்து ஏழு மணி ஆயும் பிரேமா மேடம் மட்டும் தான் வந்திருந்தாங்க நீங்களும் வரல உமா மேடம் வரல அப்படின்னு உடனே சரி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலான உடனே அப்புறம் நீங்க வந்த உடனே உடனே சரி கிளாஸா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணும் இது கிடைக்கா நான் எவ்வளவு தேவையான இல்லவா உண்மையிலயே அதுக்கு ஏதாவது ஸ்லோகா இருக்கான்னு அதான் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும் இன்டர்நெட் எழுத ஒழுங்கா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்லோகமும் இல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இல்லவே இல்ல இது வந்து பதிமூணாவது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு நீங்க எல்லாருமே இந்த பாட்டை கே கேட்டு இருப்பேன் இது வந்து இந்த ரெகுலரா இப்ப வந்து பாராயணம் சொல்லிட்டு உங்களுக்கு புக்கெல்லாம் கிடைச்சிருக்கோம் தினசரி பாராயண புஸ்தகம் இந்த சோஸ்திரமாலா அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பிராமி அந்ததி பாட்டுன்னா இந்த முதல் பாட்டு உதுக்கின்ற திலகம் உச்சித்தில உதுக்கின்ற செங்கதிர் முதல் பாட்டை போட்டுட்டு இந்த பதிமூணாவது பாட்டை நிச்சயமா போட்டிருப்பா ஏன்னா அவ்வளவு அழகான பாட்டு பாட்டு இது கூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளை பின் கரந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளை என்றும் இளையவளை மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் மந்திப்பதே பூத்தவளை புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூபா முகுந்தற்கு இளையவளை மாத்தவளை மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் காத்தவளே பின் கரந்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரே கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் மந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் மற்றோர் தெய்வம் வந்திப்பதே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே இல்ல இல்ல நான் அத்து சொல்ல உன்ன தவிர வேற எந்த தெய்வத்தையாவது என்னால வணங்க முடியுமா என்னால முடியாது அப்படிங்கிறார் அம்பாள் கேக்குறா ஏன் உன்னால முடியாது முகுந்தன் இருக்கான் ஈஸ்வரன் இருக்கார் இவெல்லாம் இருக்காளே அப்புறம் ஏன் ஒன்னாலும் முடியாது அவள்லாம் இருக்கா நீ அவாளாக கூட நமஸ்காரம் பண்ணலாமே ஏன் என்ன என்னையே நீ எதுக்கு நீ வந்து நமஸ்காரம் பண்ணணும் ஏன் திருவடி தாமரையிலேயே எதுக்கு விழுந்து கிடக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்குறா அதுக்குதான் முதல் தான் முதல் லைன்லையே ஆரம்பிச்சிட்டேன் பூத்தவளை பூத்தவளைனா எப்படி வந்து ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈந்து எடுக்கிறாளோ அது மாதிரி இந்த ஈரேழு பகுதிநாலு லோகங்களையும் நீ வந்து உன்னுடைய திருவருளால உருவாக்குற சரி உருவாக்க மட்டும்தான் செய்யறியா நீ இல்ல இல்ல காத்தவளே பூத்த வண்ணம் காத்தவளை எப்படி பூத்திருக்கோ அதாவது எப்படி உலகம் உருவாயிருக்கோ அதை அப்படியே நீ வந்து காப்பாத்துற அப்படிங்கிற அடுத்தது பின் கறந்தவளை அடுத்தது என்ன பண்றோம் சம்ஹாரம் ஈரேழு பதினாலு லோகங்களும் சம்ஹாரம் ஆகிறது இல்லையா அதான் சொல்ற அப்போ இந்த லோகம் உருவாகிறதுக்கும் அதை காப்பதற்கும் பின் அழிக்கிறதுக்கும் யார் காரணம்னா அம்பாள் தான் காரணம் அதனாலதான் ஒன்ன கும்பிடுறேன் சரி இது மட்டுமா இதை மட்டும்தான் நீ பண்றியா இல்ல இது மட்டும்தான் காரணமான்னா இல்ல இல்ல கரைகண்டனுக்கு மூத்தவழை என்ன எப்படி சொல்லிட்டார் கண்டவனுக்கு மூத்தவளை என்ன யாரு கண்டன் நீலகண்டன் யாருன்னா சிவபெருமான் தான் கழுத்துல வந்து விஷத்த வந்து தாங்கின் இருக்கார் அவளுக்கு முன்னாடியே பிறந்துட்டாளாம் இவன் அப்போ ஈஸ்வரனுக்கு முன்னாடியே அம்பாள் வந்துட்டா அப்படிங்கிறத தான் பட்டர் இந்த இடத்துல சொல்ற நம்ம வந்து அவளோட ஒய்ஃபுன்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் யூஷுவலா ஒய்ஃபுன்னா எப்படி இருக்கணும் அவரை விட வயசு கம்மியா தான் இருக்கணும் அஞ்சு வயசு இருக்கணும் பத்து வயசு இருக்கலாம் இருபது வயசு இருக்கலாம் ஐம்பது வயசு கூட இருக்கலாம் டிஃபரன்ஸ் ஆனா அவளை விட வயசு கம்மியாக தான் இருக்கணும் ஆனா இங்க பட்டர் என்ன சொல்றார் அவரை விட நீ வந்து சொல்றார் சரி அது மட்டுமா என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளை மூவான்னா மூப்பு மூப்புன்னா என்ன அந்த மாதிரி ஒரு எப்ப பார்த்தாலும் இளமையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரோனோ பெருமாள் என்னைக்காவது வயசாகி அவரை பார்த்துருக்கோமா நம்ப படத்துல வேணா அந்த மாதிரி காமிப்பான் வயசான தோற்றத்துல இந்த தோற்றத்துலயும் காமிப்பான் அவர் வயசாகி என்னைக்காவ நம்ம நான் பார்த்ததே கிடையாது எப்பயுமே ஒரே மாதிரி தானே இருக்காரு தலையெல்லாம் நரைச்சு போய் அந்த மாதிரி எல்லாம் இருக்காரு போட்டோல எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தானே இருக்காரு அதுதான் இங்க பெட்டர் சொல்ற அவருக்கு மூப்புண்ணா என்னன்னே தெரியாது எப்பயுமே இளமையா இருக்கார் திருமால் முகுந்தன் சொல்லிட்டு அவருடைய தங்க அப்போ திருமாலனுடைய தங்கையா இருந்தாலுமே நீ திருமாலனுடைய தங்கையா இரு நீ சிவபெருமானுக்கு ஒய்ஃபாரு எப்படி வேணாலும் இரு ஆனா நீ என்ன பண்ற இந்த ஏழு பதினாலு லோகங்களையும் நீதான் உருவாக்குற அத நீதான் காப்பாத்துற அத நீதான் அழிக்கிற தங்கையா இருந்தாலும் சரி அவளுக்கு ஒய்ஃபா இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு இம்மெட்டீரியல் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஒன்ன தெய்வமா வழிபடுறத தவிர வேற யாரையும்

கவி இந்திரா மனசா தபோபிர் துஷ்பிராபாமபி கிரிஷாயு பதவி இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு வந்து கவிதை எழுதுறதுக்குலாம் என்ன வரணும்னா இந்த ஸ்லோகம் நம்ம படிக்கலாம் நாப்பத்தஞ்சு நாள் ஆயிரம் தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னா அதாவது வந்து பகத்பாதா வந்து என்ன சொல்றாருன்னா ஊமா கூட பேசுவாள் அதாவது நம்ம அந்த மாதிரி பேச வைக்கணும் குழந்தை பேசாத குழந்தையில பேச வைக்கணும்னு நினைச்சா இந்த ஸ்லோகத்தை படிச்சு சொன்னா ஊமா கூட பேசுவான் படிச்சு வாழ்லாம் ரொம்ப பெரிய இதா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேவேதியம் வந்து இதுக்கு தேன்மா தேங்க்யூ ம் தேங்க்யூ